நகை கடன் தள்ளுபடிக்கு திமுக அரசு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் தங்களது கடன் தள்ளுபடி ஆகுமா என மக்கள் அச்சத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கே சி வீரமணி மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 மாதங்களாகியும் மக்களுக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை எனவும், அதிமுகவினரை பழிவாங்குவதிலேயே திமுக அரசின் நோக்கமாக உள்ளது எனவும் சாடினார். சட்டப்பேரவை தேர்தலில் தில்லுமுள்ளு செய்து திமுக ஆட்சியை பிடித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட 97,831 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். திருநெல்வேலி, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 9 மாவட்டங்களிலும் வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் வேட்பாளர்களின் முன்னிலையில் நடைபெறும் பரிசீலனையின் போது வேட்பாளர்களின் விவரங்கள் மற்றும் ஆவணங்கள் முறையாக உள்ளனவா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலையே வெளியாகும் என கூறப்படும் நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ராமநத்தம் ஊராட்சியில் 9வது வார்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பிட்ட வார்டானது பொது பிரிவிலிருந்து தனி வார்டாக கடந்த 2019 அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தனர். தற்போது மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களது வார்டை பொது பிரிவினருக்கானது என மாற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வார்டில் போட்டியிட 3 பெண்கள் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் பதவி பட்டியலின பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் போலி சாதிச் சான்றிதழ் சமர்ப்பித்தவரின் வேட்புமனுவை நிராகரிக்குமாறு பொதுமக்கள் தேர்தல் அலுவலரிடம் மனு அளித்தனர். தட்டப்பாறை ஊராட்சியில் பட்டியலின மக்கள் யாரும் இல்லாத நிலையில் கமலவேணி என்பவர் போலி சாதிச் சான்றை காண்பித்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே வேலூர் மாவட்டத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேட்புமனுக்களை பரிசீலிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள 9 மாவட்டங்களிலும் வெவ்வேறு பதவிகளுக்காக மொத்தம் 97,831 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 72,071 பேரும், கிராம ஊராட்சி தலைவர் பதவிக்கு 15,967 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு 8,671 பேரும், மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு 1,122 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் மற்றும் பாலினம் தவறாக பதிவாகியிருப்பதால் தேர்தலில் போட்டியிட முடியாததை எதிர்த்து தேர்தலை நிறுத்தி வைக்குமாறு வழக்கு தொடர இருப்பதாக பத்திரப்பதிவு எழுத்தர் தெரிவித்துள்ளார். மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதவக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு கரம்பை பகுதியைச் சேர்ந்த பத்திர எழுத்தரான ராமகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்ய முயன்றுள்ளார். ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் ராமகிருஷ்ணனின் மனைவியின் பெயரும் பாலினத்தில் பெண் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் திரும்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்துவது தொடர்பாக கடந்த 3 மாதங்களாகவே முயன்றும் தான் அலைகழிக்கப்பட்டதாக ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டுகிறார். பெயர் மற்றும் பாலினத்தை மாற்றித்தரக்கோரி மண்டல தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அனுப்பியும் நடவடிக்கையும் இல்லாததால் வெற்றி வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் வக்கீல்கிட்ட தெரியப்படுத்தி வக்கீல் சார் மூலயமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. மெயில் மூலயமா அவங்க என்ன தகவல் தரான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீதிமன்ற நாடகம் இருக்கும். தற்போது மாநூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மதாகுச்சி கிராமத்துக்கு பஞ்சாயத்து தேர்தலில் கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். இனியும் வேட்புமனு தாக்கல் செய்யணும்.